திரைக்கு பின்னால். தேவதாஸ் படத்துக்கு அப்புறம் நான் ரசித்தது இந்த சீதாராமக்கார் பற்றி. நாகேஸ்வரராவ் அப்படி நடிச்சிருப்பார், என்ன அற்புதமான கதை. சே, அப்படி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு விழிஞ்சிருச்சு, வருது சமாளிச்சுக்கிட்டு வருது. யார் மீனை ஐயர் ஓதகிட்டு இருக்கான். என்ன வெளியில் ஒரு கார் சத்தம் கேட்குது, யார்? நாகேஷ். யாராவது? அது வேற ஒருத்தருங்க. இல்லை, அவன் வந்துட்டானோன்னு நினச்சேன். என்னப்பா மனசில் போட மயம் வந்துடுவான் வந்துடுவாங்கிறத வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காருயா ஓம உண்டது முன்னாடி. என்ன இது கார் சத்தம்? இங்கே ஐயர் ஓதிக்கிட்டு இருக்காரு. அது வேற ஒருத்தங்க. இல்லை, அவன் வந்துட்டானோன்னு நினச்சேன். அப்போ என்ன அர்த்தம்? அவனே நினச்சிக்கிட்டு இருக்காரு. வரல வரல வரல. 60 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்பா நைட்டு சொல்கிறாரு, மனைவி சொல்கிறார், லட்சுமி அவன் வரமாட்டேன், எனக்கு தெரியும், என் மகன் தானே, எனக்குள்ளே பிடிவாதம் அவனுக்கு இருக்கும், இல்லை செத்துட்டாங்க. இவர் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கா, வரமாட்டான் வரமாட்டான் பிடிப்பாதக்காரன். அந்த ஐயர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்தாரே, உங்கள் அப்பாவுடைய அந்த சாம்பல் அந்த அஸ்தி வந்து எடுத்து நான் வச்சிருக்கேங்கிறார், கொண்டுட்டு வரல சாரி. அது எப்போம்மா நான் கொண்டுட்டு வரேன்னு கேட்பார். யார் அவர்? அப்போ தான் அது கதை ஓப்பன் ஆகும். செத்துட்டானு அது அப்படியே நானே பாதுகாத்து வச்சுருக்கேன்னு அந்த அமெரிக்காவில் வந்து சொல்லுவார். நான் சொல்லும்போது எடுத்துகிட்டு வாங்கய்யா, நீங்கள் அவங்ககிட்டே பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சேர்ந்து சொல்லி அனுப்புவாள். நான் அந்த இடத்துல வேறு மாதிரி சொல்லிப்பட்டேன். அந்த அஸ்தியை என்ன செய்யுதுன்னு கேட்கத்தான் வந்த ஒரு அமெரிக்கா வந்து, நீங்களே வச்சுருங்கய்யா, நான் வரும்போது நான் சொல்லும்போது கொண்டுட்டு வாங்க அப்படின். இப்போ இங்கே முடிஞ்சு போச்சா, அவன் வரமாட்டான் வரமாட்டான் என்னைய மாதிரி. இப்போ இந்த அம்மா ஃபோன் போகுது. யார்? அவர் அமெரிக்காக்காரர். அம்மா யாருக்கு? மீனாவுக்கு. அம்மா நாளைக்கு காலையில் நான் ஏரோட்டமுக்கு வர்றேன், நீங்கள் வந்ததை வாங்கிக்க மீனை பார்க்கு. இது பிள்ளை இப்போ தாத்தாவுக்கு தெரியக்கூடாது, வரமாட்டாங்கிறதுலேயே இருக்கட்டும், தப்பாதேன்னு சொல்லிட்டு செத்தாரே, சொல்லாத சொல்லாத எங்கள் அப்பா செத்து வேணும். சரி, இந்த பிள்ளை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வேகமாக ஏரோட்டமுக்கு போகுது. அவன் ட்ரெயினில் அது ஃப்ளைட்லேருந்து அஸ்தியோடு இறங்குறான். யார்? அந்த அமெரிக்காவிலேருந்து வர நண்பு. அப்படியே நேரம் ரெண்டு கை நீட்டுது. யார் தெரியுமா? நாகேஷையா. என்ன படம் எடுத்து நேராக போய் கடலில் கலைச்சிருவார். படம் முடிஞ்சிடும். என்னால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு படம் தெரிஞ்சு போகுது அவருக்கு. அடையப்பா படங்களும் எடுத்தால் அப்படித்தான் எடுக்கணும். இதுதான் சீதாராம ஐயக்கார் பேத்திங்கிற படம். தெலுங்கில் பெரிய பெருசாக ஓடுச்சு. நாகேஸ்வரராவுக்காக இங்கே யாரே வச்சு எடுத்தாங்க, வந்தது தெரியல போகிறது தெரியல, அதுக்கப்புறம் அங்கே ஓடிச்சேன்னு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். எதாவது ராங்காக போட்டு வந்தது தெரியல போகல. அது நாகேஸ்வரராவ் அதுக்கே பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். தயவுசெய்து நீங்கள் தெலுங்கில் அதை போட்டு பாருங்கள். அந்த நாகேஸ்வரராவோடைய நடிப்பும் அந்த படத்தினுடைய டைரக்ஷனும் அடையப்பா சொல்ல முடியாது. அப்படி ஒரு படம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். எத்தனை இடத்துல தான் நமக்கு எமோஷனல் ஆனே, எங்கெங்கே கண்டிச்சிருந்தேன். கதை சொல்லும்போது நான் அழுகக்கூடாதுல்ல. இப்படி நான் வந்து பஞ்சு சாட்டுற அந்த கதையை சொன்னோன்னு பொல பொலன்னு கண்ணீரை விட்டாரியா? என்ன எப்படிலாம் ஒரு படம் நான் பார்க்கலே கலைஞானம்னார். சார் நான் ஒரு படம் விட மாட்டேன் சார். எங்கேயாவது காற்று வாக்கில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா நான் உடனே போய் என்ன படம் பட்டியல் படுத்துக்கிட்டாலும் படம் பார்க்குறது தான் சார் என் வேலை. நான் அப்படி தான் நானும் இருந்தேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னா. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கிருஷ்ணமூர்த்தி சார் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இதுவரையில் சொல்லிட்டேன். அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நான் அவருக்கே ரெண்டு கதை சொல்லிட்டேன். இவர் பிரமிச்சு போனார். ஏன்னா மட மூச்சுக்கு 300 கதை சொல்லுவ போகிறேன்னாரு. இப்படி இருக்கும்போது பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணு. அது மூக்காமுத்து நடித்த ஒரு படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வில் இருந்தார். பிள்ளையோ பிள்ளையிலும் மூக்காமுத்தை சொல்லி ஆகணும். சரியாக அவர் என்ன காரணத்தினாலேயோ மூக்காமுத்து மிஸ் ஆகிட்டார். அவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தேன். நல்ல ஸ்டைல், நல்ல முகவட்டு, நல்ல அழகு, நல்ல ஹைட்டு,
எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருந்தார். யார்? மூக்கா முத்து. எப்படி மிஸ் ஆச்சுனாருன்னு எனக்கே தெரியல. அப்படி ஒரு படம், ரெண்டு படம் பார்த்தேன். ரெண்டு படத்துலையுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறார். ஸ்டைலு கீழு வந்து முகம் வர அந்த ஸ்டைல் நடக்கிறது எல்லாமே, எல்லோரும் எம்ஜிஆரை காப்பி வச்சுட்டாங்க. அது வேறு சமாச்சாரம். நடிக்க தெரியணும்ல, நடிக்க தெரிஞ்ச பிள்ளை அந்த குடும்பத்தில் முக்கா முத்து தான். அது எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. அந்த படம் புள்ளியோ புள்ளியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓய்வு வந்தது. யாருக்கு வந்தது? கிருஷ்ணமூஞ்சிக்கு. இப்போ வண்ணாரப்பட்டியில் தர்மங்கிலே முதலியார் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், வசதி உள்ளவர். அந்த மார்க்கெட்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அவருக்கு சொந்த மார்க்கெட்டே இருக்கு, வசதி வாய்ப்பு உள்ளவர். அவர்கிட்ட என் சொந்தக்காரன் சுப்பிரமணியம்னு ஒருத்தன், எனக்கு தம்பி முறை வேணும், அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன். எப்படியே மலை மலர்னு வளர்ந்து கதையாசிரியர் கலைஞானம் கலைஞானம்னு நானும் வந்துட்டேன். வந்து படம் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற நேரம்னு நான் நினைக்கிறேன். அந்த அதுக்கு முந்திரி இப்போ அங்கே சே எனக்கு சொந்தக்காரன், எனக்கு தம்பி ஒரு தம்பி மரம் சுப்பிரமணியன், அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போகிறது கலெக்ஷன் பண்ணுறது வர்றதுக்குன்னு அவனும் நல்லா இருக்கான். யார்? சுப்பிரமணியம். இப்போ நானும் மார்க்கெட்டில் ஒரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த தர்மலிங்கம் முதலியார் என்ன சொன்னார்? வண்ணாரப்பட்டையில் உனக்கு தான் அவர் கலைஞான அண்ணன் வேணுமே, அவரை வச்சு கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷனில் ஒரு படம் எடுக்கலான்னு ஆசைப்படுறேன்னார். யார்? தர்மங்க மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் உடனே, ஆமே சுப்பிரமணியா, உடனே போய் கிருஷ்ணமஞ்சு ஏற்பாடு பண்ணிடுவார், நம்ம எடுக்கலாம் சார். அவருக்கும் வசதி இருக்குது. சரிண்டு. அப்போ உடனே என்கிட்ட வந்து சொன்னார். முதல்ல யார் வந்தார்? அப்படி இருக்குது, எனக்கெல்லாம் டைரக்ஷன் பண்ணுவாரா? நான் புது ஆளாச்சே, படம் இருக்குது அது வேறு, அது என்னையெல்லாம் நம்பி வருவாரான்னு இல்லை சார். என் கூட ரொம்ப ஐக்கியமானவர் அவர், நான் சொன்னால் நிச்சயமாக அவர் டைரக்ட் பண்ணுவார். நீங்கள் மட்டும் பணம் மட்டும் வசதியாக வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட் யார் என்னங்கிறதுலாம் அப்புறம் கதை நான் சொல்கிறேன், அவருக்கு சொல்லி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னை என் நம்புவார், நிறைய கதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி கலைஞானா, அவரை ரெடி பண்ணி நான் வந்து பார்க்குறேன். சரி போனேன். சார், உங்களோட படம் பார்க்கணும், படம் பண்ணணும்னு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கதை சொல்லி அது வெயிட்டிங்கிறதே மிஸ் ஆகிப்போச்சு. அதுலேருந்தே அவருக்கு எனக்கும் நெருக்கமான பழக்கங்கள் வந்திருக்குன்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன். இப்போ நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், பல படங்கள் எழுதி. அவரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். அது பஞ்சு சார், இப்போ ஒரு முதலியார் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்கிறார் சார். நானும் உங்களோட தொழில் பண்ணது மாதிரி ஒரு ஆசை நிறைவேறும் சார். நீங்கள் ஓகேன்னா அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு. யார் கலைஞான அந்த மூலியார்? இந்த மாதிரி இந்த மாதிரினே. ஓஹோ, அவரா? கேள்விப்பட்டுங்க, வசதியான இருந்தேன். அவர் இந்த கட்சிக்காரன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எப்பவும் கட்சி அரசியல்வாதி அல்ல, கட்சிக்காரங்கள்லாம் தெரியும். ஏன்னா கலைஞர் கூட இப்போ பெரும்பாலும் இன்வால்வ் ஆகி அவர் கூட இரண்டரை கலந்தவங்கள இவங்க ரெண்டு பேர். யார்? கிருஷ்ணமஞ்சி ரெண்டு பேரும் கலைஞர் ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி ஒரு மாதிரி, ஒரே மாதிரி தான். கலைஞர்கிட்ட நல்ல பேரும் புகழும் வச்சுக்க எப்போதும் உண்டு. அப்படித்தான் பிள்ளையை அவர்கிட்ட ஒப்படைச்சார். மாறனையும் ஒப்படைச்சார் வசனம் எழுதுறதுக்கு. கிருஷ்ணமஞ்சிக்கிட்ட தான் மாறனை ஒப்படைச்சார் குலதெய்வங்கிற படத்துக்கு. அது மாதிரி மகனையும் வச்சு ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ண பிள்ளைய உள்ள ஒப்படைச்சார். யார்? கலைஞர். அது மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே இரண்டரை கலந்து ரெண்டு குடும்பம் இருக்குது. அதனால் அவரும் ஒரு கட்சிக்காரன்னு கேள்விப்பட்டேன்னுங்கிறார். யார்? டிஎம்கே கட்சிக்காரன். பசித்தானார் தான் கலைஞர். அவர் என்னை பார்க்க வேண்டாம், நான் வந்து அவரை பார்க்குறேன். பார்த்துக்கிட்டு சூழ்நிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வீட்லேயே டிசைட் பண்ணலாம். உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணேன். திரைக்கு பின்னால்.